Dear 10th standard students, I am Metro Karunagaran. In example 2.47, find the first term of the GP in which S6 is 4095, R is equal to 4. R is equal to 4. R is equal to 4. 4 என்பவன் நாளை விட பெரியவன். பெருசு வாய் இங்கே இருக்கணும், நோஸ் இந்த பக்கம் இருக்கணும், இதான் பெரியவன். ஆறு வந்து ஒன்றை விட பெரியவன். அப்போது 4 என்ற ஆன்சர் ஒன்றை விட பெருசுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, S6 இஸ் ஈக்குவல் டு 4095. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, SN ஃபார்முலாவை எழுத போகிறேன். SN ஃபார்முலாவை எழுத போகிறேன். SN ஃபார்முலா, SN ஃபார்முலா, SN இஸ் ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலாவை பேக் சைடில் எழுதி வரீங்க? ஆக்சுவலாக நான் SN கண்டுபிடிக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதுவேன். SN எனக்கு தேவையில்லை, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அந்த SN ஃபார்முலா உல்ட்டாவாக எழுத போகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஜிபியில் SN ஃபார்முலா. இங்கே யார் பெரியவன்? யார் பெரியவன்? ஆறு தான் பெரியவன், ஆறு தான் பெரியவன், ஆறு தான் பெரியவன். இவன் சின்னவன் ஆகிட்டான், சின்னவன் ஆகிட்டான். அப்போ பெரியவன் தான் ஃபஸ்ட்டு வருவான், சின்னவன் பேக்கில் போயிடுவான். எப்போதுமே ஃபஸ்ட்டு பெரியவன் தான் வரணும். பெரியவன், பெரியவன், ஒன் பெரியவனாக இருந்தால் ஒன் வரணும், இல்லை ஆறு பெரியவனாக இருந்தால் ஆறு வரணும். ஆறு தானே பெரியவன், ஃபோர் ஃபோர் ஃபோர், ஒன்னை விட பெருசு தானே. அதனால் ஆர் மைனஸ் ஒன், ஆர் மைனஸ் ஒன். இதை அப்படியே காப்பி அடிங்க, இதை அப்படியே காப்பி அடிங்க. ஆர் மைனஸ் ஒன் கீழே இருக்கிறது அப்படியே மேலே காப்பி அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு பவரில் ஒரு என் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இங்கே ஒரு ஏ. இதுதான் உங்களுக்கு SNோட ஃபார்முலா, SNோட ஃபார்முலா. இப்போ SN இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு S6 பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் என் இஸ் ஈக்குவல் டு 6, நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் என் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எங்கெங்கெல்லாம் என் இருக்கிறதோ அங்கெல்லாம் 6 போடலாம், எங்கெங்கெல்லாம் 6 இருக்கிறதோ அங்கே 4 எடுத்துன்னு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏ எனக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ஆனால் 6 தெரியும், 6 என்றால் 4 பவர் என் 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 6 மைனஸ் ஒன் ஆர் 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 வந்து 4 மைனஸ் ஒன், 4 மைனஸ் 1. அதுக்கடுத்தது SA 4 பவர் 6, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. 6 வாட்டி மட்டிலே பண்ணோம்பா, 1 2 3 4 5 6 இருக்குதா? அப்போது 4 16 64, இது ஒரு 64. இப்போ 64 மட்டிலே பண்ணிங்கன்னா 4096 வரும்பா, 4096. இப்போ 4096 மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிங்க, 6 வாட்டி 1 2 3 மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிங்க, 4096 மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் பை 4 மைனஸ் 1 3பா, 4 மைனஸ் 1 3. S6ஓட ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தோருக்கு பாருங்கள் 4095. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறேன், 4095 அவங்க கொடுத்தது, இதுவருக்குது S6 4095 அவங்க கொடுத்தது, அவங்க கொடுத்தது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏ இன்ட்டு 4096லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4095 இஸ் ஈக்குவல் டு 4095. நம்ம ஏ தானே கண்டுபிடிக்கணும், இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை 4095. டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். இது இதுவும் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஃபைண்ட் ஏ தான் கேட்டிருக்காங்க. தெர்ஃபோர் வி ஆர் ஃபோன் கம்ஃபர்டபிளி த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 3. ஓகே, தேங்க்யூ.